நடிகருக்கு கூடும் கூட்டம் ஓட்டாக பாராது என்பதை இல்லை என நீங்கள் நிரூபிக்க வேண்டும். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வேண்டுகோள். மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் ஐந்தாவது கட்ட தேர்தல் பரப்புரையை கோவை ஹோப் காலேஜ் பகுதியில் துவக்கினார். மசக்காளிப்பாளையம் புளியகுளம் போன்ற பகுதியில் பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய கமல்ஹாசன், என் மீது நீங்கள் வைத்திருப்பது அன்பு மட்டுமல்ல, என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என தெரிவித்தார். மாற்றத்திற்கு தமிழகம் தயாராகிவிட்டது எனவும் அவர் தெரிவித்தார். நடிகருக்கு கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது என்கின்றனர், அது இல்லை என நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உங்கள் தயவினால்தான் சினிமா நட்சத்திரமானேன் எனவும், இப்போது உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறு விளக்காக மாற ஆசைப்படுகிறேன் எனவும் கூறியவர், விளக்கை ஏற்றி வைத்து ஊழல் புயலில் அணைந்து விடாமல் நீங்கள்தான் பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்தார். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்ற திட்டத்தை ஆசியாவில் வேறு எந்த கட்சியும் அறிவிக்கவில்லை எனவும், இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்ற போது கொக்கரித்து சிரித்தவர்கள் ஓய்ந்து போய் வேடிக்கை பார்க்கிறார்கள் எனவும் கமல்ஹாசன் கூறினார். இளைஞர்களுக்கு வேலை தேடி அலையும் தொழிலாளர்களாக இல்லாமல் வேலை தரும் முதலாளிகளாக மாற்ற திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்படும் எனவும், ஒவ்வொரு வீடுகளுக்கும் கணினி வழங்கப்படும் எனவும் அவர் வாக்குறுதி அளித்தார். இது இலவசம் அல்ல, இது உங்கள் சொத்து, அரசின் சொத்து, நானும் நீங்களும் உரையாடும் கருவி எனவும், லஞ்சத்தை இல்லாமல் ஆக்கும் முதல் படி எனவும் கூறியவர், ஊர் கூடி தேரெழுத்தால் நாளை நமதே என தெரிவித்தார். இப்பொழுது நான் ஆசைப்படுவது உங்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் சிறு விளக்காக ஆசைப்படுகிறேன். இந்த விளக்கை ஏற்றி வையுங்கள், இந்த ஊழல் புயலில் அது அமைந்து விடாமல் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும், பார்க்க வேண்டும். தாய்மார்களுக்கு இந்த பகுதிகளுக்கு ஊதியம் என்று சொன்ன போது கொக்கரித்து சிரித்தவர்கள் இன்று ஓய்ந்து போய் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றமும் பரிந்துரைத்திருக்கிறது இந்த திட்டத்தை. வேறொரு வழக்கில் அவர்கள் தீர்ப்பளிக்கும் பொழுது இந்த திட்டத்தை, இது போன்ற ஒரு திட்டம் வந்தாக வேண்டும், இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பது செய்தாக வேண்டிய ஒன்று என்று சொல்கிறார்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதை பற்றி நாங்கள் பேசும் பொழுது வேறொரு திட்டத்தின்